വളരെ அப்புறம் அட்லீனா ஜவான் எத்தனை கோடி ஐநூறு கோடி தாண்டி போயிட்டு இருக்காமே எப்படி கோடி முடிஞ்சிருச்சுல்லப்பா இல்ல ஏன் கேட்கறேன்னா அப்புறம் நான் போடுற ரோஸ்ட்ல அபண்ட் ஆகி கமெண்ட் பண்ணுவாங்க ஏதோ நான் போடுற வீடியோல தான் ஜவான் வசூலே குறைய போறாங்க கேட்டேன் அது வேற ஒன்னும் இல்லீங்க நம்ம வீடியோலையும் சரி அதுக்கு முன்னாடி போட்ட ஒரு சில வீடியோஸ்ல கமெண்ட்ஸ்ல லாஸ்டா வந்து கட்சிய எல்லாம் என்ன கமெண்ட் பண்றாங்கன்னா ப்ரோ ஜவானுக்கு ரோஸ்ட போடுங்க ப்ரோ ஜவானுக்கு ஒரு ரிவ்யூவ் போடுங்க ஜவானுக்கு ஒரு பாயாசத்தை போட்டு விடியா இப்படி எல்லாம் கமெண்ட் பண்றாங்க பட் எனக்கு ஒண்ணுமே புரியல ஏன்னா பொதுவா நம்மளுடைய டோலர்கள் எல்லாம் யூடியூப்ல போடாத புது கண்டென்ட் எதுனா இருந்தா கேட்பாங்க அதையும் நம்ம போடுவோம் பரவாயில்ல ஆனா அதுதான் ஆல்ரெடி யூடியூப்ல இந்தியன் அன்னியன் மெர்சல் கத்தி மணியை சர்க்கார் ஆரம்பம் அவளை ஏங்க போன வாரம் ஜெயிலர் வரைக்குமே ரிவியூ இருக்குது அப்புறம் எதுக்கு இந்த படத்தோட ரிவியூ எல்லாம் மறுபடி என்று கேக்குறாங்க அப்படின்றது நீங்க கேட்டு நான் பண்ணாம இருந்திருக்கா சோ வணக்கம் டோலர்களே இன்னைக்கு நாங்க இந்தியன் என்கிற அன்னியன் என்கிற கத்தி என்கிற மெர்சல் என்கிற மணியை என்கிற சர்க்கார் என்கிற ஜெயிலர் என்கிற ஜவான் படத்தோட ரிவியூ இதுதான் பாக்க போறோம் அப்போ ஆரம்பிக்கலாங்களா கம்மி தான் ஆனா இது விஷயம் லாஸ்டா ஆதிபுருஷ் ரோஸ்ட்ல ஒன்னு சொல்லிருப்பேன் ஒரே டிக்கெட்ல அஞ்சாறு படம் காட்டினா படம் ஒக்கன்றீங்களா அப்படின்னு ஆனா அண்ணன் இந்த முறை ஆதிபுருஷ் என்னடா ஆதிபுருஷ் நீங்க வாங்கடா ஒரே டிக்கெட்ல இருபத்தஞ்சு படம் காட்டுறேன்னு ஒன்னு பண்ணிருந்தாப்ல அட்லீனால என்னப்பா ஏதாவது ஒரு பழைய படத்தை எடுத்து காப்பி அடிச்சு ஒன்னு பண்ணி வச்சிருப்பாப்ல இதே எதிர்பார்ப்போட தான் ஜவானுக்கும் போனேன் ஆனா வளமையா வேறொரு படத்தை காப்பி அடித்து அதை தன்படம் படம் போல் எடுப்பது எப்படி அப்படின்னு தான் டூட்டோரியல் வீடியோ பண்ணுவாப்ல ஆனா இந்த முறை கொஞ்சம் சேஞ்சா பிரேம் பை ஆக பிறர் படத்தை காப்பி அடித்து அதை தன் படம் போல் எடுப்பது எப்படி அப்படின்னு ஒரு ரெண்டே முக்கால் மணி

ഇത് അത് ഇല്ല ഇത് ഇത് ഇല്ല അപ്പം படத்தோட ஓபனிங் சீனுங்க ஹீரோ இந்தியாவோட எல்லை பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கிராமத்து பக்கமா உடம்பெல்லாம் காயத்தோட ஆத்துல அடிச்சுட்டு வராரு அங்க இருக்கக்கூடிய டிரைபல்ஸ் என்ன பண்றாங்கன்னா அவரை காப்பாத்தி அவருக்கு வைத்தியம் எல்லாம் பார்த்து வச்சிருக்காங்க அப்போ அந்த கிராமத்துக்கு ஒரு வில்லன் குரூப் வந்து எல்லாரையும் கொள்ள ஆரம்பிக்கிறாங்க சோ உடம்பு பூரா கட்டு போட்டு இருக்கக்கூடிய ஹீரோ அதே கெட்டப்புல எழுந்து வந்து சண்டை போட்டு அந்த கிராமத்தையே காப்பாற்ற ஓபனிங் சீன் அண்ணன் எப்படின்னா ஹீரோ கேரக்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல வெளிவந்த டார்க் மேன் மாதிரியோ இல்ல டைம் கிரைம்ஸ் படத்துல வர மாதிரியோ அவரை ஏங்க ரீசெண்டா வந்து மூணு நைட்ல மாதிரியோ உடம்பு பூரா

இன்ட்ரோ சீனை கட் பண்ணா அடுத்த சீன் என்ன இந்த மெட்ரோ ட்ரெயின் ஹைஜாக் பண்ற சீன் தான் இந்த சீன் எல்லாம் ட்ரெயிலர் விட்ட போவே கான்ட்ரவர்சி ஆச்சு யூ இது மணியே ஸ்டில்ல அப்படின்னு ட்ரெயிலர் பார்க்கும் சந்தேகப்பட்டேன் இப்போ கன்ஃபார்மே பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க என்னோட ரியாக்சன் தேட்டர்ல இருந்தது மணியே ஸ்டுக்கு ஒரு பேங்க்னா இங்க ஒரு ட்ரெயின் அங்க ப்ரொஃபஸர்னா இங்க ஷாருக்கான் கான் அங்க ஹைஜாக் பண்ணவங்களுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும் அதனால தான் அவங்க ஹைஜாக்கே பண்ணுவாங்கன்ற மாதிரி இங்கேயும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தனி பேக் ஸ்டோரி இருக்கும் ஆனா என்ன அதுல பாய்ஸ் கேர்ள்ஸ் ஹைஜாக்கர்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுருப்பாங்க இங்க ஹைஜாக் பண்ணவங்க எல்லாம் கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் சென்டிமெண்ட்ல விளையாடுறதுல தான் தான் அட்லியா ஸ்பெஷலிஸ்டே சரி அண்ணே ஐஜாக் ஐஜாக் பத்தி மட்டும் தான் காப்பி பண்ணிருக்கார்னு பார்த்தா அடுத்த சீனே ப்ரொஃபசர் ப்ரொஃபசரோட டீல் பேச வர ஹஸ்பண்ட பிரிஞ்சிருக்க கூடிய கேர்ள் போலீஸ் ஆபீசர் அவங்களையே பின்னாடி லவ் பண்ணக்கூடிய கூடிய மணி ஐஸ்ட அன் அபிஷியலா ரீமேக் பண்ணி அதுக்கு ஜவான்னு பேர் வச்சிருந்தாப்ல ஒரு விஷயத்துல நான் பாராட்டணும் அஞ்சு அஞ்சி சீசனா வந்த மணி ஐஸ்டோட மொத்த கதையும் அரை மணி நேரத்துல கேட்டிருவேன் அந்த ஆல்வேஸ் கிரேட் தலைவா

கழுத்தை புடிச்சு வச்சிருப்பாப்புல அப்ப கதிரேசன் டிவில பேட்டி கொடுக்க வில்லன் எப்படிடா அப்படின்னு புலம்பி போய் கேக்குற மாதிரி ஒரு சீன் இருக்கும் இந்த சீனை சீன் காப்பி பண்ணி வச்சிருப்பாப்புல எப்படின்னா இங்கேயும் அப்பா ஷாருக்கான் மகன் ஷாருக் ரெண்டு பேர் இருப்பாங்க அப்போ அப்பாவை வில்லன் கடத்தி வச்சிருக்க மகன் பேட்டி கொடுப்பாப்புல அப்போ வில்லன் விஜய் அதே ரியாக்சன் கொடுப்பாப்புல எப்படின்னா ஆக்டர்ஸ்க்கு சீனை சொல்லும் நீ காப்பி அடிச்ச சீனையே ரெஃபரன்ஸா போட்டு கட்டுவியா இப்படி தாங்க தான் எடுத்த மெர்சல் கதையும் எடுத்தது போதாதுன்னு அதுல இன்ட்ரவல் போர்ஷன்ல எப்படி செகண்ட் விஜய்க்கு என்ட்ரி வைப்பாப்புலயோ அதே மாதிரி இங்கேயும் இன்ட்ரவல் போர்ஷன்ல ரெண்டாவது ஷாருக்கான் அதாவது அப்பா ஷாருக்

பொதுவா அட்லியுடைய படம் என்னதான் காப்பியா இருந்தாலும் அதுல வரக்கூடிய அப்பா கேரக்டருக்கெல்லாம் நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கும் அதுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருந்திருக்கும் ஆனா அண்ணன் இந்த படத்துல வந்து அப்பா கேரக்டரையே வேற ஒரு படத்துல கடை வாங்கி வந்ததுதான் இந்த படத்தினுடைய கூடுதல் பியூட்டியே ஏன்னா நீ ஒரு அணில் பேண்ட் வாய்க்கிலேயே கிடைக்கிற எங்க அண்ணனுக்கு நான் தாண்டா பண்ணுவேன் அப்படின்னு சொல்ற பண்றதே பண்ற கொஞ்சம் சுயமா பண்ணலாம்ல ஏன்னா அணில் சொல்லிட்டு ஆமை கிட்ட போய் கடை வாங்கி வந்திருக்க ஜவானுடைய அப்பா கேரக்டர் ஜவானே அப்பா கேரக்டர் தான் இந்த ஜவான்ல அப்பாவுடைய பிளாஷ்பேக் என்னன்னா ஆரம்ப படத்தோட பேக்குங்க அங்க எப்படி சரியான புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் இல்லாதனால ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் இறந்து போக அதுக்காக ஹீரோ பழி வாங்குவாரோ அது போல இங்க புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டுக்கு பதிலா அந்த கன்னே ஒழுங்கா வர்க் ஆகாம போயிருது அதனால ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் செத்துறாப்ல அண்ணா காப்பி அடிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அத ஏன்பா ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரியே அடிக்கிற கொஞ்சம் கொரியன் பக்கம்லாம் போய் வந்தா ஃப்ரெஷா இருக்கும்ல இப்படி ஆரம்பம் பாதி சர்தார் பாதியா எடுத்தா அதுதான் ஜவான் படத்துல வர அப்பாவுடைய கேரக்டர் படத்துல எப்படி சார் மிக்ஸ் பண்ணி எடுத்தாரு பிள்ளையார் சுளிய கூட காப்பி அடிக்கிறானே இவன் நம்மள கூட மோசம் போல இருக்குது இது மட்டுமான கேட்டா கிடையாது மேட்ரிக்ஸ் படத்துல வர ப்ளூ டேப்லெட் ரெட் டேப்லெட்னு இங்கேயும் வில்லன் கிட்ட ரெட் ப்ளூன்னு ரெண்டு டேப்லெட்ஸ் இருக்கும் இதே மாதிரி படத்தோட முடிவுல காட்டின கதையெல்லாம் எப்படிடா கனெக்ட் பண்றதுன்னு தெரியாம சர்க்கார் பட கிளைமேக்ஸ் டயலாக்ஸ் மாறாம தூக்கி வச்சு ஓட்ட சரியா போடுங்கப்பா எல்லாம் சரியாயிடும் தன்னுடைய ஒட்டுமொத்த காப்பி வித்தையும் ஒரே படத்துல காட்டி காட்டியிருந்தாஸ் யார் யாருக்கோ டாக்டர் பட்டம் கொடுக்குறீங்க அண்ணனுக்கு காப்பி அடிக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட்னு ஒரு டாக்டர் பட்டம் கொடுங்கப்பா என்ன குறைஞ்சிட போகுது ஆனா நீங்க எல்லாம் இது பல பழைய பழைய படங்களுடைய காப்பின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க பட் உண்மை என்னன்னா அண்ணன் தன்னுடைய குரு சங்கர் சார் கிட்ட போய் சங்கர் சாருடைய அன்னியன் படத்தையும் இந்தியன் படத்தையும் கலந்து கட்டி ஒன்னு பண்ணி ஜவான் பேர் வச்சிருந்தாரு அதுதான் உண்மை நீங்க நம்பலனால அதுதான் நேசம் நம்ம சேனல்ல நல்லா கவனிச்சவங்களுக்கு தெரியும் மோஸ்டா எல்லா டைரக்டர்ஸ்க்கும் நம்ம சேனல்ல ரோஸ்ட் வீடியோன்றது இருக்கும் பட் அட்லிக்கு மட்டும் இருக்காது என்கிட்ட நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணிருக்காங்க ப்ரோ அட்லிக்கு ஒரு ரோஸ்ட் வீடியோ போடுங்கன்னு பட் நான் தான் பண்ணல ஏன்னா அட்லீனாலே என்னப்பா காப்பி பண்ணாருன்னு சொல்லணும் அதை தான் பல சேனல் பண்ணிட்டாங்களே அதையே மறுபடி நாங்க ஏன் பண்ணனும் அப்படின்னு இக்னோர் பண்ணிடுவேன் பட்

ஒரு டிக்கெட் எடுத்துட்டு இருபத்தி அஞ்சு படம் அவங்க கிட்ட நாங்க பாத்துருக்கோம் அது பெரிய சாதனை இல்ல அது மா நாள் மட்டும் தான் முடியும் அட்லீஸ்ட் நாள் மட்டும் தான் முடியும் யாருனாலுமே பண்ணுவாங்களா ஒரே ஒரு டிக்கெட் கொடுத்துட்டு இருபத்தஞ்சு படம் அவங்களை ஓட்டி காட்டுவாங்களா இது எவ்வளவு பெரிய விஷயம் அது அட்லீயே இந்த அளவுக்கு ட்ரோல் மெட்டீரியலா ஆவறாரு அப்படின்னா அவர் ஒத்துக்க மாட்டேன்றாரு ஆமா இதுல இருந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்தேன் அப்படின்னு என்ன சொல்லலாம் இல்ல இது என்னோட சொந்த கதை நானா முயற்சி பண்ணது அப்படின்றவர் பாருங்க அங்கதான் அவர் மாற்றாரு மிச்சம் டேரக்ட் எல்லாம் பண்ணலையா அப்படின்னா இவரு எல்சியு கூட இன்ஸ்பயர் பண்ணத சொல்லிடுவாரு ஆமா நான் இருந்து எடுத்தேன் யாருமே கண்டுபிடிக்கலனாலோ அவரே சொல்லிடுவாரு இல்லை நான் இருந்து எடுத்தேன் இது அங்கேருந்து எடுத்தேன் இது இந்த சீன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அது நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பண்ணுவாரு ஸோ அது சொல்லிட்டு பண்ணுறது வேற நீங்க வந்து நான் தான் பண்ணேன் நான் தான் இது என்னோட சொந்த கதைன்னு சொல்கிறப்ப தான் கடுப்பாகுது இல்லை அது பச்சையே தெரியுது இந்த சீன் இங்கிருந்து இங்கிருந்தானே வந்துச்சுன்னு பார்க்கறப்பே கண்டுபிடிச்சிடுறோம் அது அப்புறம் வந்து இல்ல இது எதுதா எதுதானா அப்ப ट्रोल மெட்டல் தான் ஆகும் ஒரு படத்தோட கதை ஒரு சீன் காப்பி அடிச்சா பரவாயில்லை 10 படத்தோட கதையை குடிக்கும் போது தான் அது ரொம்ப ट्रोल ஆகுது ஆமா இப்போ அத நான் சொல்ற மாதிரி தான் ஒரு படனா கூட பரவாயில்ல இத்தனை படம்னா நாங்க இன்னும் பார்க்காம இருக்கு எங்களுக்கு தெரியல வடக்கன்ஸ்க்கு தெரியாதான் கொண்டான நிராக கோடி கோடியா சம்பாதிக்கிறான் ஓகே இங்கே எல்லாமே தெரியும் எங்களுக்கு தெரிஞ்ச ஆள்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து இல்லை இது எனக்கு சொந்தக்காரன்னா நாங்கள் என்ன சொல்கிறது நீங்கள் இப்போ அங்கே தொடர்ந்து ஒரு அஞ்சு படம் ஆறு படம் பண்ணுங்க அங்கேயே தான் ஆகும் நினச்சேன் இப்போ இதே படம் இது என்ன போன படத்தில் பார்த்த மாதிரியே இருக்கு அப்படின்ட்டு கண்டு வச்சிருவாங்க அப்போதான் தெரியும் உங்களுக்கு சரி நம்ம தமிழ் படங்கள்லாம் எடுத்தால் தான் தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு ஒரு மிக்சடாக எடுத்திருக்காரு கலா மலையாளம் தெலுங்கு எல்லாம் மொத்தம் மிக்ஸ்டாக போட்டார் ஆனா கடைசியா மணிஷ்ல கை வச்சிங்க பாருங்க அது கூட எப்படி அவ்வளவு தைரியம் வச்சுன்னு தெரியல அது உலகமே பார்த்த படம் அப்பயே அது தைரியமா எத்தனை சீன் வச்சுக்கிறாருன்னா என்ன சொல்றேனே தெரியல தைரியத்தை பாராட்டணும் சார் ஓகே எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க